பொன்னியின் செல்வன். இந்த கதையை பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த கதையில வர கதாபாத்திரங்கள்ல ஒரு முக்கியமான மர்மமான கதாபாத்திரம் அப்படின்னா அது நந்தினியை சொல்லலாம். இவ சோழ நாட்டோட தன அதிகாரி, பெரிய பழுவேட்டையரோட இளைய மனைவியா கதைக்குள்ள வருவா. மோகன வடிவமும் பார்ப்பவர்களை கவரும் அழகும் கொண்ட ஒரு பெண். அழகு மட்டும் இல்லாம குந்தவைக்கு இணையான மதிநுட்பமும் கொண்டவளா இருக்கிற இந்த பெண் கதையில வர பல பேரை தன்னோட காரியங்களுக்காக உபயோகிச்சுக்குவா. கடல் கொந்தளித்தது, வஞ்சம் அரண்மனை புகுந்தது. யாருக்கிட்ட என்ன சொன்னா தனக்கு சாதகமா அவங்க நடப்பாங்களோ அந்த மாதிரி காரியம் சாதிக்கக்கூடிய ஒரு பெண். இவளிடம் இந்த கதையில வர பெரிய பழுவேட்டையர்லிருந்து கந்தமான், பார்த்திபேந்திர பல்லவன் வரைக்கும் இவளோட மாய வலையில விழுந்திருக்காங்க. அப்பேற்பட்ட இவளை சோழ நாட்டு மக்களுக்கும் குந்தவைக்கும் சுத்தமா பிடிக்காது. ஏற்கனவே பழுவூர் சகோதரர்கள் மேல கோபம் கொண்டிருந்த மக்கள் நந்தினியால பெரிய பழுவேட்டையர்களையும் சந்தேகிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கதையில் அவளோட முக்கியமான நோக்கம்னு பார்த்தா தன்னோட குழந்தை காதலனான ஆதித்ய கரிகாலனை கொன்னு பழி முடிக்கணுங்கிறதா தான் இருக்கும். அருண்மொழியும் கரிகாலரும் ஒன்று சேராமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இதுக்காக பல வேஷங்கள் போட்டு பெரிய பழுவேட்டையருக்கு மனைவியா வந்திருப்பா. பெரிய பழுவேட்டையருக்கு ராஜ்ய ஆசையை தூண்டிவிட்டு அவரை ஏமாத்தி சோழ நாட்டு பொக்கிஷ நிலவரையிலிருந்து செல்வங்களை எடுத்து பாண்டிய நாட்டு சதிகாரத்துக்கு கொடுத்து உதவி செஞ்சிருப்பா. இவ மேல சின்ன பழுவேட்டையர் தஞ்சை கோட்டை தளபதிக்கு சந்தேகம் வந்து பெரிய பழுவேட்டையர்கிட்ட சொல்றப்பெல்லாம் அவளை நம்பியிருக்கவே மாட்டாரு. அவ பண்ற சில குற்றங்களுக்கு வேறு சில சாதகமான காரணங்களை சொல்லி தன அதிகாரியை ஏமாத்தி வச்சிருப்பா. இப்படியெல்லாம் வஞ்சம் பிடித்த மர்மமான ஒரு பெண்ணா இருக்கிற நந்தினி யாரு? இவளுக்கு ஏன் ஆதித்ய கரிகாலன் மேல அவ்வளவு கோபம்? எதனால அவன் நந்தினியோட கோபத்துக்கு ஆளாகிறான்? நந்தினி, இவள் முதல் முதலா ஒரு கை குழந்தையா பாண்டிய நாட்டில் இருக்கிற ஒரு நந்தவனத்துல ஒரு அர்ச்சகர் குடும்பம் கண்டு எடுக்கிறாங்க. ஆழ்வார்க்கடியார்களுக்கு தங்கையா வளர்ந்து வரா. ஆழ்வார்க்கடியார்கள் பல நல்ல போதனைகளையும் ஆழ்வார் பாசுரங்களையும் சொல்லி கொடுத்து இவளை வளர்த்துறாங்க. அப்படி இருக்கையில் இவளோட குடும்பம் கொஞ்ச நாள்ல சோழ நாட்டில் இருக்கிற பழையாறைக்கு குடிபெயர்ந்து போறாங்க. அங்க சோழ நாட்டு வம்சத்தை சார்ந்த செம்பியின் மாதேவி என்கிற பெரிய பிராட்டியை சந்திக்கிறாங்க. அப்போதான் ஆதித்ய கரிகாலன் நந்தினியை முதல் முதல சந்திக்கிறான். ஆதித்ய கரிகாலனுக்கு இந்த பொண்ணை ரொம்பவும் பிடிக்குது. குந்தவை நந்தினியோட அழகை பார்த்து பொறாமப்படுறா. ஆனா ஆதித்ய கரிகாலன் கொஞ்ச நாளிலேயே தன்னோட தந்தை கூட போருக்கு கிளம்பிடுவான். போர் முடிஞ்சு ஆதித்ய கரிகாலன் திரும்பி வர 2 ஆண்டுகளுக்கு மேல ஆகிரும். நந்தினி கிட்ட ஆதித்ய கரிகாலன் பேசுவது பழகிறது யாருக்குமே பிடிக்காது. அதனால நந்தினியும் அவளோட குடும்பமும் திரும்பவும் பாண்டிய நாட்டுக்கே போயிருவாங்க. இப்படியே கதை போய்கிட்டு இருக்க பல நாட்களுக்கு அப்புறமா பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் திரும்பவும் போர் நடக்கும். அதுல பாண்டிய சேனை சர்வநாசம் அடைஞ்சு மதுரையையும் கைவிட்டுருவாங்க. இதுக்கு முன்னாடியே பலவாட்டி பாண்டியன் தோல்வியுற்று தலைமறைவா வாழ்ந்து பழை திரட்டி வந்திருப்பான். அதனால ஆதித்ய கரிகாலன் இந்த வாட்டி இவனை உயிரை எடுத்து அவனுங்கள வெறியில் இருப்பாரு. அப்போ ஒரு இடத்துல நந்தினி வீரபாண்டியன் என்னோட காதலன்னும் அவனுக்கு உயிர் பிச்ச வேணும்னும் ஆதித்ய கரிகாலன் கிட்ட கேட்பா. ஆனா ஆதித்ய கரிகாலன் தன்னோட கோபத்தை அடக்க முடியாம பாண்டியனோட தலைய வெட்டி ஊர்வலமா எடுத்துட்டு வந்து போற முடிச்சிருப்பாரு. நந்தினி ஆதித்ய கரிகாலனை கொண்டு பழி தீக்கணுங்கிறதுக்கு காரணம் இதுதான். நந்தினியோட பிறப்பை பத்தி பார்த்தா அந்த கதையில வர்ற மந்தாகினி ஒரு ஊமை ராணி. அவளோட உருவமும் இவளோட உருவமும் ஒற்றுமையா இருக்கிறத பார்த்துதான் இவளோட தாயார் ஊமை ராணின்னே கண்டுபிடிப்பாங்க. கதையோட கடைசி அத்தியாயத்துல நந்தினி பல நாடகங்கள் நடத்தி பேதை பெண்ணான மணிமேகலை உள்ளிட்ட பல இடம் கபட நாடகங்களை போட்டு ஆதித்யனை கொண்டு பகை முடிப்பா. மாவீரன் ஆதித்ய கரிகாலன் இறந்த அப்புறம் இத்தனை நாள் அவ்வளவு பெரிய மனிதரான பெரிய பழுவேட்டையை ஏமாத்துறதுக்காக மன்னிப்பு கேட்டு பாண்டிய நாட்டு சதிகாரர்களோடவே போயிருப்பா. இதுக்கப்புறம் நந்தினியோட கதையை நம்ம பொன்னியின் செல்வன்ல எங்கேயுமே பார்க்க மாட்டோம். மாயமோகன் வாழ்ந்து மறைஞ்ச நந்தினிங்கிற கேரக்டர் பொன்னியின் செல்வன்ல இல்லைனா கதை இவ்வளவு சுவாரஸ்யமா போயிருக்குமா அப்படிங்கறது சந்தேகம்தான்.